டிஷ் அரிசி பருப்பு சாதம். அரிசி பருப்பு சாதம் பல வகையாக செய்யலாங்க. அதில் முதல் வகையை இன்னைக்கு பார்க்கலாம். அரிசி பருப்பு சாதம். அரிசி பருப்பு சாதம் செய்வதற்கு தேவையான பொருட்கள்: அரை கிலோ புழுங்கல் அரிசி, 100 கிராம் துவரம்பருப்பு, மீடியம் சைஸ் தக்காளி 2, 6 வரமிளகாய், இஞ்சி சிறிதளவு, 3 பல் பூண்டு, 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/4 கிலோ சின்ன வெங்காயம், பெரிய வெங்காயம் இருந்தால் மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் 2 யூஸ் பண்ணலாங்க. உப்பு தேவையான அளவு, ஆயில் தேவையான அளவு, தாளிப்பதற்கு கடுகு 1 டீஸ்பூன், கடலைப்பருப்பு 1 டீஸ்பூன், கருவேப்பிலை சிறிதளவு, பொடி பண்ணுவதற்கு 1/2 டீஸ்பூன் சீரகம், 1 டீஸ்பூன் மிளகு, 1 டீஸ்பூன் சோம்பு, 1 வரமிளகாய், சின்ன பட்டை 1, 2 கிராம்பு. அரிசியும் பருப்பும் ஒன்றா போட்டு தண்ணி விட்டு ஒரு மணி நேரம் ஊற வச்சிடலாங்க. மிக்சியில் சீரகம், சோம்பு, மிளகு, வரமிளகாய், பட்டை, கிராம்பு போட்டு பவுடர் பண்ணிக்கலாங்க. சீரகம், மிளகு, சோம்பு, பட்டையை பவுடர் பண்ணி எடுத்தாச்சு. வெங்காயம், தக்காளியை கட் பண்ணி எடுத்துக்கணுங்க. இஞ்சி பூண்டை தட்டி எடுத்துக்கணும். வரமிளகாயை கிள்ளி எடுத்துக்கணுங்க. ஒரு அடுப்பில் குக்கரை வச்சு ஹீட் பண்ணணுங்க. குக்கரில் ஆயில் விடணுங்க. ஆயில் காஞ்சதையும் கடுகு, கடலைப்பருப்பு, கருவேப்பிலை போடணுங்க. வரமிளகாய் போடணும். தட்டுன இஞ்சி பூண்டு போடணும். தக்காளி போடணும். இதில் கட் பண்ண ஆனியனை போட்டு வதக்கணும். இதில் மஞ்சத்தூள் போடணும். பொடி பண்ணி வச்சிருக்கிற தூளை போடணும். நல்லா கலந்து விடணும். எனக்கு 1/2 கிலோ அரிசி, இதில் 2 டம்ளர் வந்ததுங்க. 2 டம்ளர் அரிசிக்கு 5 டம்ளர் தண்ணி ஊற்றணுங்க. பருப்பு 100 கிராம் எடுத்துருக்கிறதுனால 1/2 டம்ளர் சேர்த்து தண்ணி ஊற்றணுங்க. டோட்டலாக 5.5 டம்ளர் தண்ணி ஊற்றணுங்க. தேவையான அளவு
உப்பு போடணுங்க. தண்ணி கொதிச்சிருச்சுங்க. இனி இதில் அரிசி போடலாம். இதில் ஊற வச்சு கழுவுன அரிசி பருப்பு போடணுங்க. நல்லா கலந்து விடணுங்க. இனி குக்கரை மூடி போட்டு வெயிட் போட்டு 4 விசில் விட்டு எடுக்கணுங்க. அரிசிம்பருப்பு சாதம் ரெடி ஆயிடுச்சுங்க. அரிசிம்பருப்பு சாதம் ரெடி ஆயிடுச்சுங்க. அரிசிம்பருப்பு சாதம் ரெடி ஆயிடுச்சுங்க. இதை தயிரோட சாப்பிடலாம். சூடாக கொஞ்சம் நெய் விட்டு சாப்பிட்டாலும் ரொம்ப நல்லா இருக்குங்க. இதுக்கு கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு பொரியல் சூப்பரான சைட் டிஷ்ஷுங்க. கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு பொரியல் எப்படி செய்யலாங்கிறத அடுத்து வர்ற வீடியோக்களில் பாருங்கள். இந்த சாதத்தை செய்து பார்த்துட்டு ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா கமெண்ட்ஸில் போடுங்க. இந்த சேனல் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்.